இப்பொழுது நாம் வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். வரம்புகளை மேற்கொள்ளும் வல்லமை என்கின்ற தொடர்போடுதனை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஏற்கனவே இந்த வரம்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வரம்புகள், சரீர வரம்புகள், பொருளாதார வரம்புகள் மற்றும் உணர்ச்சியின் வரம்புகள், மனரீதியின் வரம்புகள், படிப்பின் வரம்புகள் எல்லாமே அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த வரம்புகள் நிமித்தமாய் நாம் அசாதாரணமான காரியங்கள் செய்ய முடியவில்லை. தேவன் நமக்காய் நியமித்த அந்த போட்டத்தை ஓட முடியவில்லை. ஒரு ஆற்றலுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை. தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் நாம் வாழாமல் இருக்கிறோம். ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கென்று ஏதோ சில காரியங்களை செய்ய முற்படுகிறோம். நாம் உணர வேண்டிய காரியம், வரம்பற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையின் பாணி. தேவன் வரம்பற்றவர். நம்ம எப்படி வாழ விரும்புகிறார் என்றால் வரம்பில்லாத விதத்தில் நாம் வாழ வேண்டும். அதற்காக அநேக விதிமுறைகள் போதித்தேன். இதுவரைக்கும் 9 விதிமுறைகள் போதித்திருக்கிறேன். முதலாவது விதிமுறை, நீங்கள் மேற்கொள்கிறவர்கள் ஜெயம் கொள்கிறவர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதல்ல நம்ம சென்ற வருஷத்தில் ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க, ஆரம்பித்த பொழுது நீங்கள் மேற்கொள்கிறவர்கள் அல்லது ஜெயம் கொள்கிறவர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, உங்களுடைய வரம்புகள் மீது உங்களுக்கு ஜெயம் இருக்கிறது. மூன்றாவது, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடுத்தப்பட்டிருக்கிறதா, அது குறித்து நாம் போதித்தோம். நான்காவது, மத பாரம்பரியத்தின் வரம்புகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவது எப்படி என்பதை பார்த்தோம். ஐந்தாவது, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மீண்டுமாய் கொண்டு வருவது, மீண்டுமாய் நிலைநிறுத்துவது எப்படி. ஆறாவதாக நாம் போதித்த காரியம், உங்களுக்குள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வரம்பற்ற வல்லமை இருக்கிறது, அது உங்களுக்குள் இருக்கிறது, ஒவ்வொரு நிமிடமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு போதித்தேன். ஏழாவது, தேவனுடைய மகத்தான ஆசீர்வாதங்கள், மகத்தான வாக்கு தத்தங்கள் நாம் எப்படி பெறுவது. எட்டாவதாக, தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான். எத்தனை பேர் தேவனால் பிறந்திருக்கிறீங்க? அப்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் உண்டு, ஜெயிக்கணும். ஜெயத்தை தவிர வேறு எந்த வார்த்தை உங்களை வாயில் வரவே கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் விளைவு ஒன்றுதான், உன்னுடைய வாழ்க்கையின் பலன் ஒன்று தான். அந்த வாழ்க்கையின் பலன் என்ன? நான் ஜெயம் கொள்கிறவன், நான் ஜெயிக்கிறவன். ஆமென். ஒன்பதாவது, நாம் பார்த்த காரியம், அநேக வாரங்கள் பார்த்தோம், சாத்தானையும் உலக அமைப்பையும் மேற்கொள்வது எப்படி. இன்றைக்கு நாம் 10வது விதிமுறைக்கு போக போகிறோம். 10வது விதிமுறை, முதலாவது காரியம் நாம் சொல்ல வேண்டிய காரியம், தலைப்பு கொடுக்க வேண்டிய காரியம், விசுவாசம் ஜெயமுள்ளது அல்லது வெற்றியுள்ளது. 1 யோவான் 5:4-5 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நாம் இந்த தொடர்போதனை ஆரம்பித்த பொழுது அந்த முதல் கோட்பாடில், அந்த முதல் விதிமுறையில் வெற்றிக்கான கிரேக்க பதத்தை இங்கே 1 யோவான் 5:4 பயன்படுத்தப்பட்ட அந்த கிரேக்க பதத்தை பார்த்தோம். அந்த கிரேக்க வார்த்தை என்னவென்றால் நீக்கே அல்லது நைக்கி. இப்போது ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த பேரில் இருக்கிறது, நைக்கின்னு. நைக்கி என்று சொல்லும்போது ஒரே ஒரு கேப்ஷன் தான் அவங்கள கோட்டீஸ்வரன் ஆக்கிடுச்சு. மில்லியனர்ஸாக இருந்தாங்க, லட்சாதிபதியில் கோட்டீஸ்வரன் ஆக்கிருந்து ஒரே ஒரு 3 வார்த்தைகள், ஜஸ்ட் டூ இட். நைக்கியை ஒரு மில்லியனர் கம்பெனிலேருந்து மல்டி பில்லியனர் கம்பெனி ஆக்கிடுச்சுங்க, ஜஸ்ட் டூ இட். அந்த நைக்கி என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வெற்றி. நைக்கி என்கின்ற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? வெற்றி. அப்போ கவனிக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் வரம்புகளை நீக்கவே முடியாது. தேவன் நமக்கு மிக மிக வல்லமையுள்ள ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா உங்களுடைய விசுவாசம். பிசாசு அஞ்சுகிற காரியம் உங்களுடைய விசுவாசம். பிசாசு உங்களை எதையும் செய்ய முடியாத படிக்கு அவனை ஆக்கினது உங்களுடைய விசுவாசம்.
In fact, I need to tell you, your faith is a potent force, a powerful force. என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உங்களுடைய விசுவாசம் வல்லமை மிக்க ஒரு சக்தியாய் இருக்கிறது. அதை பயன்படுத்தும் போது எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஜெயிக்கலாம். 100% வெற்றியுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவன் அவ்வப்பொழுது நீங்கள் ஜெயப்பெற வேண்டும் என்று தேவன் விரும்புவது கிடையாது. எப்பொழுதுமே நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதை பேர் சுவாசிக்கிறீங்க? எப்பொழுதுமே ஜெயம் நம்முடைய உரிமையாய், பிறப்புரிமையாய் இருக்கிறது. நான் ஜெயிக்க பிறந்தேன். ஜெயிப்பதற்காக கர்த்தர் என்னை ரட்சித்தார். அவர் பார்த்தார், நீ அநேக வருடங்களாய் பிசாசுக்கும் பாவத்திற்கும் நீ அடிமையாய் இருந்து தோல்வியின் வாழ்க்கை உனக்கு சராசரமான ஒரு வாழ்க்கையாய் மாறினது, சாதாரணமான ஒரு வாழ்க்கை அமைந்தது. ஆனால் நீ அதற்கென்று உருவாக்கப்படாதவன் என்று உனக்கு நிரூபிக்க உன்னை ரட்சித்தேன். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பை தேவனுடைய வெற்றி வெளிப்படுத்துவதற்காக தான். நீங்கள் வெற்றியில் வாழ வாழ தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வெற்றி ஜெயமுள்ளது. என்னுடைய வாழ்க்கையில் என் விசுவாசத்தை கொண்டு எல்லா வரம்புகள் நான் நீக்குவேன். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் விசுவாசத்தினால் மேற்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அதான் வேதம் சொல்கிறது, ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. யாரோ யார் மூலமாய்? கிறிஸ்துவின் மூலமாய். கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் மூலமாய், விசுவாசத்தினால் நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள். ஆமென். அப்போ விசுவாசத்தில் நாம் கர்த்தரை சேவிக்கும் போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள். விசுவாசத்தில் நாம் தேவனை சேவிப்போமானால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிசாசானவன் நம்மை தோற்கடிக்க முடியாது. அதாவது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகள் ஆயிரக்கணக்காக இருக்கலாம், அந்த சூழ்நிலைகள் பல லட்சங்களாக இருக்கலாம், அந்த முரண்பாடான சூழ்நிலைகள் கோடிக்கணக்காக இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றின் மீது உங்களுக்கு ஜெயம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தோற்று போக வேண்டிய அவசியமில்லை. இதுதான் தேவனுடைய வெளிப்பாடுங்க. உங்களுடைய ஆவியில விசுவாசத்தினுடைய வல்லமையும் விசுவாசத்தினுடைய ஆற்றலையும் புரிந்து கொள்ளும் போது நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயித்து வாழ்வீர்கள். ஆமென். மீண்டுமாய் 1 யோவான் 5:4 வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பதெல்லாம். எத்தனை பேர் தேவனால் பிறந்திருக்கிறீங்க? தேவனால் பிறப்பதெல்லாம், ஒரு சிலவற்றை அல்ல, ஊழியக்காரர்கள் அல்ல, 5 விதமான ஊழியர்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, தேவனால் பிறந்த யாவரும். என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கும். ஒரு வேளை ஜெயிப்பார்கள், ஒரு சில நாட்கள் ஜெயிப்பார்கள், பௌர்ணமியும் அமாவாசையில் ஜெயிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க. சில கிறிஸ்தவர்களை பார்த்தோம்னா பௌர்ணமி விசுவாசிகளும் அமாவாசை விசுவாசிகளாக இருக்கிறாங்க. அவ்வப்பொழுதுதான் ஜெயிக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்கிறதுங்க? தேவனால், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அவ்வளவுதான், ஆணித்தரமா சார் ஜெயிக்கும். அதற்கு வேற வாய்ப்பே இல்லை, அதுக்கு வேற யோசனை இல்லை, வேற எண்ணமே கிடையாது. நான் ஜெயிப்பேன், அவ்வளவுதான். அல்ல இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் நான் ஜெயிப்பேன், மரணம் நேரிட்டாலும் நான் ஜெயிப்பேன். சகோதரன் சொன்னார், வாழ்ந்தாலும் அவருக்காக தான் வாழ்கிறோம், சாப்பிட்டாலும் அவருக்காக தான், நான் செத்தா கூட அவருக்காக தான் சாக போறேன். இருக்கிறீங்களா? ஆனா இப்ப நான் சாவு கொடுத்து யோசிக்கிறது இல்லை, இப்ப நான் வாழ யோசிக்கிறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? உலகத்தை ஜெயிக்கும் உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அடுத்ததுங்க, நம்முடைய விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே. பாஸ்டருடைய விசுவாசம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே, என்னுடைய விசுவாசமே உலகத்தை, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. மீண்டுமாய் சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹலோ, இருக்கிறீங்களா? பகுதியில் பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசம் மட்டும் உங்களை ஜெயிக்க வைக்குங்க. ஓ ஹாலேலூயா! உங்களுடைய விசுவாசம் மட்டுமே உங்களை ஜெயிக்க வைக்கும்.
மனுஷனுடைய விசுவாசம் அல்ல, ஊழியருடைய விசுவாசம் அல்ல, தீர்க்க தரிசனுடைய விசுவாசம் அல்ல, என்னுடைய விசுவாசம் என்னை ஜெயிக்க வைக்கும். இருக்கிறீங்களா? நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள் என்ற சத்தியம் உங்களுக்குள் ஆணித்தரமாய் பாய வேண்டும், ஆணித்தரமாய் இருக்க வேண்டுமுங்க. நம்ம பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கணும், யோசிக்கிற விதம் வித்தியாசம், நாம் பேசுகிற விதம் வித்தியாசமா இருக்கணும். ஏன் கர்த்தர் நமக்குள் இந்த தெய்வீக ஆற்றல் விசுவாசம் என்கின்ற அவருடைய தனித்தன்மையை நமக்குள் வைத்திருக்கிறார். இந்த மிக சிறப்பான தன்மை தேவனுடைய இயல்பான ஒரு குணாதிசயமா இருக்கிறது விசுவாசம். நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவனா இருக்கிறார். அப்போ நான் அவருடைய பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா போலதான் நான் இருப்பேன். என்னுடைய பிள்ளைங்களுடைய பிளட் நீங்க எடுத்து பாருங்க, என்னுடைய ரத்தம் அதில் இருக்குதுங்க. They have my genes. Why? Because they are mine. அதே போலவே நான் பிதாவனால் பிறந்தவன், அவருடைய ஜீன்ஸ் எனக்குள் இருக்கு. நீங்க இந்த ஜீன்ஸ் நினைச்சிடாதீங்க. ஆனா எனக்குள் இருக்கிறது தேவனுடைய குணாதிசயம், எனக்குள் இருக்கிறது தேவனுடைய தன்மை, இந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு தேவன் எப்படி சகலவற்றை செய்தாரோ அதே போல நான் சகலவற்றையும் செய்வேன். ஏனென்றால் நான் ஜெயிக்க பிறந்தவன். ஐ ஃபீல் சம்திங் இன் திஸ் பிளேஸ் ஆல்ரெடி. ஆமென். அப்போ நாம் விசுவாசத்தில் தேவனை சேவிக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் நான் தோற்கடிக்கப்பட முடியாதவன். ஆமென். உங்களுடைய விசுவாசம் மேலோங்கி இருக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சந்தர்ப்பங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய சோதனைகள், உங்களுடைய பரீட்சைகள், உங்களுடைய முரண்பாடுகள் எல்லாமே கீழே போகும். உங்கள் விசுவாசம் மேலோங்கி இருக்கும் போது உங்களை தாக்கிக் கொண்டிருக்கிற பிசாசின் எல்லா காரியங்கள் கீழ் நோக்கி போகும். அப்படி என்றால் உன்னை எதிர்த்து கொண்டிருக்கிற எல்லாமே உன்னுடைய காலின் கீழ் மிதிக்க கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Oh, I feel it. Tell you, I feel something in this church. உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு வெடிக்க போதுங்க. பிசாசனவன் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் அவன் செயல்பட முடியாது. காரணம், இந்த விசுவாசத்தை தேவன் தூண்டிவிட்டு இந்த விசுவாசத்தை உன்னுடைய வாயின் அறிக்கையினால் நீ அறிக்கை செய்யும் போது உன்னுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாய் இந்த விசுவாசம் உங்களுக்கு அனைத்தையும், தேவன் வாக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவ வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிற சக்தியாய் இருக்கிறது. Glory to God. Hallelujah. கவனிக்க வேண்டும், நம்முடைய விசுவாசத்தினுடைய பயணத்தில் நாம் பரீட்சைகளையும் சோதனைகளையும் அனுபவிப்போம். இந்த விசுவாச ஓட்டத்தில் நமக்கு சோதனைகள் உண்டு. ஆனால் பொறுமையோடு நாம் சகிப்போமானால் நாம் ஜெயம் பெறுவோம். கவனிக்க வேண்டும், இந்த விசுவாச ஓட்டத்தில் நிச்சயமாய் பரீட்சைகளையும் சோதனைகளையும் நாம் சந்திப்போம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பொறுமையோடு நீங்கள் அதை சகிக்கும் போது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். திருப்புவோம், யாக்கோபு ஒன்று 2-4 வசனங்கள் இருக்கும். யாக்கோபு 1:2-4 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யோசித்து பாருங்க, எப்படி பலவிதமான போராட்டங்கள், பல்வேறு பட்டு பிரச்சனைகள், சோதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போது நாம் சந்தோஷமுள்ளவர்களாக இருக்க முடியும்? முரண்பாடா இருக்கிறத, பல்வேறு பட்ட பிரச்சனைகள் வரும்போது அழதான் நமக்கு தெரியும். யாராவது பிடிச்சி நம்ம அப்படியே குமரி அழுறோம். இல்லை, இரு, நான் சொல்கிறது உண்மைதானுங்களே? இல்லை, நான் மட்டும் அழுகிறேன்னா தெரியல. போ, பிரச்சனைகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும்போது, சோதனை வரும்போது என்ன செய்கிறோம்? அழத் தோணுகிறது, புலம்ப தோணுகிறது, கர்த்தரை கேள்வி கேட்க தோண வைக்கிறது. ஆனால் யாக்கோபு ஆவினால் ஏவப்பட்டு என்ன சொல்றாருங்க? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது வெறும் வந்துட்டு போறது இல்லை, அகப்பட்டு இருக்கிறேன். ஆனால் அதன் மத்தியில் என்னுடைய மனப்பான்மை எப்படியா இருக்க வேண்டும்?
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. நீங்கள் அறிந்திருக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை எதை உண்டாக்குறது? பொறுமையை. பொறுமை. இந்த பொறுமையினால் நான் என்ன எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையுள்ளவனாக மாறுகிறேன்? அதை மிகுந்த சந்தோஷமாக மிகுந்த சந்தோஷமா பலவிதமான சோதனைகள் மத்தியிலும் மிகுந்த சந்தோஷம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எத்தனை கோடிக்கணக்கான சோதனைகள் எனக்கு எதிராய் வந்தாலும் என் விசுவாசம் அது ஜெயிக்கும் என்று நான் அறிந்திருக்கும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல தான் நான் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். என் பிரச்சனையை கண்டு நான் மிகுந்த சந்தோஷப்படல. எனக்கு ஏன் மிகுந்த சந்தோஷம் இருக்குது தெரியுமா? இந்த பிரச்சனைகளின் மத்தியில, இந்த சோதனைகளின் மத்தியில என் விசுவாசம் பூரணமாக்கப்படும். தொடர்ந்து வாசிங்க 3-4 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையானது என்ன கிரியை செய்கிறதுங்க? பூரணமான கிரியை. பூரணமான கிரியை எப்படிப்பட்டதுங்க? அதனுடைய முதலான வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல். எனக்கு எந்த குறைவு இருக்காது. ஏன்? என் விசுவாசம் என் குறைவை நிறைவாக்கும். Oh, come on, somebody. You better stay on my frequency to enjoy this word. என்னுடைய குறைகள் எல்லாம் என்னுடைய விசுவாசத்தை கொண்டு நான் நிறைவாக்குவேன். ஆகவேதான் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயிராமல் பூரணமானவன். எனக்கு நிறைவு இருக்கிறது. என் வாழ்க்கையில் குறைவு என்பதற்கு ஆதாரமே கிடையாதுங்க, வழியே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்காது. குறைவு வந்தாலும் அதை நிறைவாக்குவேன். எப்படி? எனக்குள் தேவன் அவருடைய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மனுஷனை பார்த்து என்னுடைய ரூபத்திலும் என்னுடைய சாயலும் நான் இவனை உண்டாக்க போகிறேன். என்னை போலவே தன்னுடைய விசுவாசத்தை வாயின் வார்த்தையினால் பேசி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல உண்டாக்குவான். என்னை போல் ஆக்குனதால என்னுடைய தன்மை, என்னுடைய ஸ்தானம், என்னுடைய வல்லமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய தகுதி யாவற்றையும் பெற்றிருக்கிற என் பிள்ளை நான் செய்தது போல இந்த பூமியில் செய்து தன் விசுவாசத்தை வர்த்திக்க இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு உங்களை உயர்த்தும் தெரியுங்களா? ஒன்றிலும் நீங்கள் குறையுள்ளவர்களாய் இருக்க மாட்டீங்க. ஒன்றிலும் நீங்கள் குறையுள்ளவர்களாய் இருக்க மாட்டீங்க. ஒன்றிலும் கூட, ஒரு சிலவைகள் அல்ல, ஒன்றிலும் கூட உங்களுக்கு குறைவு இருக்காது. நிறைவும் பூரணருமாய் நீங்கள் இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய சரீர வாழ்க்கையிலும் நம்முடைய மனரீதியின் வாழ்க்கையிலும் நம்முடைய உணர்ச்சியின் வாழ்க்கையிலும் தேவனை துக்கப்படுத்தியிருக்கிற எல்லா வரம்புகள் நீங்கள் நீக்க வேண்டும் என்றால் அது விசுவாசத்தை கொண்டு மட்டுமே நீங்கள் செய்ய முடியும். இயேசுவானவர் அவருடைய போதனையில் நாம் மலையை பேர்க்கும் விசுவாசத்தை பெற முடியும் என்று அடிக்கடியாக வலியுறுத்தினார். திருப்புவோம் மார்க் எழுந்த சுவிசேஷம் 11 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மலை பேர்க்கும் விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. எத்தனை பேர் அதை சுவாசிக்கிறீங்க? மலையை பேர்க்கக்கூடிய, மலையை நகர்த்தக்கூடிய, மலையை அசைக்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அதை பெற முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மலைகளை பேர்க்க தான் கர்த்தர் அந்த மலைகளை அனுமதிச்சிருக்கிறார். சில பேர் யோசிக்கிறாங்க, ஏன் இந்த மலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது? பேர்க்கும்படியாக தான் இருக்குது. ஹலோ, நம்ம மலையை பார்த்து பேசினோம், மலையை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மலையை பார்த்து உங்களை கொடுத்து பேசினுக்கிறாரு. வாசிச்சிருக்கிறீங்களா அது? ஹலோ, நம்ம என்ன யோசிக்கிறோம்?
மலையை கொடுத்து நாம் பொல்லாமி தள்ளுறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், பர்வதமே என் ஊழியக்காரனாகிய ஜெருபாபேலுக்கு முன்பாக நீ ஏமாத்துறோம். ஹலோ பாருங்க, கர்த்தர் மலையை பார்ப்பதற்கும் நம்ம அந்த மலையை பார்க்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. கர்த்தர் சொல்றார், மலையை பார்த்து சொல்றா, என் மனுஷனுக்கு முன்பாக நீ ஏமாத்துறோம். நம்ம என்ன சொல்ற, ஆண்டவரே இந்த மலைக்கு முன்பாக நான் ஏமாத்துறோம். மார்க் 11:12-13 வசனம் வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தனியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இயேசுவானவர் பசியாய் இருக்கிறார். பசியாய் இருக்கும் போது அந்த தேவையை சந்திக்க அதற்கு ஏற்ற காரியத்தண்டை நாம் போகிறோம். அந்த அந்த தேவையை சந்திக்க அதுவும் இயேசுவும் செய்கிறார். இயேசுவுக்கும் நம்மை போல தேவைகள் இருந்தது இந்த சரீரத்தில் இருந்தபொழுது. அநேக வேளைகளில் நம்முடைய தேவையை சந்திக்க ஒரு சில இடத்துல போகிறோம். அந்த இடத்திற்கு போய் என்னுடைய தேவை அங்கே சந்திக்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்போடு போகும்போது நம்முடைய தேவையை சந்திக்கக்கூடிய காரியம் அந்த இடத்தில் இல்லை என்பதை நாம் கண்டு கொள்கிறோம். தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமையும் போது நாம் என்ன செய்து விடுகிறோம், இடத்திற்கு வருகிறோம், எதிர்பார்த்தோம், ஆனால் இந்த இடத்துல என்னுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஆதாரமோ ஆசீர்வாதமோ இல்லை. நாம் என்ன செய்கிறோம், அப்படியே சோர்ந்து போய் விரக்தி அடைந்து போய்விடுகிறோம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் தன்னுடைய தேவையை சந்திக்க அவர் வரும்போது, இயேசுவானவருடைய தேவையை சந்திக்க அந்த அந்த மரத்தண்டை வருகிறார். அங்கு ஏதாவது கிடைக்கும் என்று யோசித்தார், கிடைக்கவில்லை. பிசாசனவன் இந்த மரத்தை பயன்படுத்தி உன்னுடைய தேவையை நீ சந்திக்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்போடு வந்தாய், ஆனால் நான் என்ன செய்து விட்டேன், உனக்கு ஒண்ணுமே கிடைக்காதபடி ஆக்கிவிட்டேன். ஆகவே நீ விரக்தியில் போக வேண்டும். ஆனால் கர்த்தர் வெறுமையாய் போகிறவர் அல்ல. ஹலோ 14 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, பாருங்க தமிழ்ல ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்கிறது, ஆங்கிலத்தில் தான் அது வெயிட் அடிக்குதுங்க. இன் ரெஸ்பான்ஸ், மறுத்துருவாக பகுதியில் பார்த்த சொல்லுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். ஹலோ, சூழ்நிலை அவர் இடத்துல பார்த்து என்ன பேசுகிறது, அல்லது சூழ்நிலை மூலமாய் பிசாசு என்ன பேசுகிறான், உன்னுடைய தேவை சந்திக்கப்படாது, நீ தோல்வியில தான் வாழணும், நீ குறைவில தான் வாழணும். தேவன் என்ன செய்கிறார், ரெஸ்பாண்ட் பண்றாரு. நீ சொல்லி நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்லித்தான் நீ பிழைத்திருக்கிற. உன்னுடைய தேவை சந்திக்கப்படாது என்று சொன்ன காலத்துக்கு நீ ஒரு மறுத்துவமான வார்த்தை வைத்திருக்க வேண்டும். Until you respond, you cannot change the situation. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுகிற வரைக்கும் உன்னுடைய சூழ்நிலையை மாற்ற முடியாது. ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய வல்லமை எங்க இருக்குதுன்னு. கரெக்டா அதை பயன்படுத்துகிறார். நம்முடைய வல்லமை எங்க இருக்குதுங்க, நமக்கு தெரியல. நம்ம இந்த பாஸ்டர் கிட்ட போறோம், அந்த தீர்க்கதரிசி கிட்ட போறோம், இந்த சுவிசேஷ கிட்ட போறோம், இந்த ஜெப கொடுத்து போறோம், அந்த ஜெப கொடுத்து போறோம். எல்லா ஜெப வழிய வரிசையில நம்ம நிக்கிறது. ஃபர்ஸ்ட் தலையை காண்பிச்சு காண்பித்து 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 கடைசியில் மொட்டையை தான் ஆகியிருக்கணும். மற்றவர்களை நாடி வாழ்கிற காரியத்தை நிறுத்துங்க. உங்கள் வாயை திறந்து பேசணும், உங்களுடைய வாயில் கர்த்தருடைய அற்புதங்கள் இருக்குது. I say to you, there is a miracle in your mouth. எல்லாரும் சொல்ல, என் வாயில் அற்புதங்கள் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்களோட வாயில் அற்புதங்கள் உண்டு. ஹலோ, நீங்கள் எங்கேயே போக வேண்டிய அவசியம் இல்லைங்க, நீங்கள் எந்த ஊழியக்காரன் நாட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாயில் தேவனுடைய அற்புதங்கள் உண்டு. ஆமென். இன் ரெஸ்பான்ஸ், மறுத்துருவாங்க. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, நான் வாசிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, அதை பார்த்து, எதை பார்த்து, எது உனக்கு கனி இல்லை, உன்னுடைய
தேவைய சந்திக்க இந்த இடம் சரியல்ல என்று சொல்லிட்டு அது சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் மறுத்து கொடுக்கிறார். Never let the problem have the final say, because the man or woman of faith has the final say in every situation. ஒவ்வொரு சூழலிலும் உன் பிரச்சனை பேச விடாதே. அதை பேசின பிறகு அதை முடிக்கக்கூடிய ஆற்றல் உன்னிடத்தில் தான் இருக்கிறது, விசுவாச ஆற்றல். The last word is not the word from the problem. The last word is your word. முடிவான வார்த்தை பிரச்சனையின் வார்த்தை அல்ல, முடிவான வார்த்தை விசுவாசியின் வார்த்தை. ஏனென்றால் பிரச்சனை என்ன இருக்கிறது என்று சொல்கிறது, ஆனால் தேவ வார்த்தை என்ன நடக்கக்கூடுமோ என்று சொல்கிறது. Good God Almighty. Jesus. You got to catch this. பிரச்சனை என்ன இருக்கிறது தான் சொல்லும், ஆனால் தேவ வார்த்தை என்ன இருக்க போகிறது, என்ன நடக்க போகிறது, என்ன இருக்க போகிறது என்று சொல்லும். பிரச்சனை தற்காலிகமான சூழ்நிலை குறித்து பேசும், தேவ வார்த்தை நித்தியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும். அப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை பார்த்து பேசுகிறார். அது கிட்ட நீங்க பேசுகிற வரைக்கும் அது தலை தூக்கி விளையாடி கொண்டிருக்கும். எந்த நிமிஷத்தில் பேசுகிறாயோ தலை நசுக்கப்பட்டு பட்டு போகும். அப்போ ஒவ்வொரு விசுவாச பிள்ளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் தேவ வார்த்தையை பேசுகிறனாய் நான் இருக்க போகிறேன் என்று உறுதியான தீர்மானத்தை இன்றைக்கு எடுங்க. இந்த நிமிஷத்தில் இந்த க்ஷணபோதையில் எடுங்க. இந்த நாள் முதற்கொண்டு நான் சூழ்நிலையை பேச மாட்டேன், எனக்கு என்ன வேண்டுமோ, கர்த்தர் எனக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதை மட்டும் பேசுவேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. 100% வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மீண்டும் வாசிங்க 14-ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். எதை பேசினாலும் ரகசியத்தில் நீங்கள் பேசாதீர்கள், எல்லாரும் கேட்கும்படியாக உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. பாருங்க, இயேசு ரகசியமா போய் கிசுகிசுன்னு நேரடியாக போறாரு, எல்லாரும் கேட்கிற மாதிரி அதை சபிக்கிறாரு. அந்த சீஷர்கள் எல்லாருமே அதை கேட்டார்கள். அப்ப சத்தமாய் பேசியிருக்க வேண்டும். கர்த்தர் இந்த காலையில் என்னை அனுப்பின காரியம் என்னவென்றால், உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தர் சொல்கிற காரியம், இனி உன்னுடைய அந்தரங்கத்தில் உங்களுடைய ரகசிய இடங்களுக்குள் நான் வெற்றி தர போகிறது இல்லை, இப்போது உன்னுடைய வெற்றி உலகமே பார்க்க போகிறது. இத்தனை நாட்கள் உன்னுடைய சாட்சி நீங்க சொன்னதான் தெரியும், நீங்க மேடல் ஏறி கர்த்தர் இதை செய்தார், கர்த்தர் அதை செய்தார் என்று சொன்னதான் தெரியும். ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அரும்பெரும் வெற்றிகள் கர்த்தர் கொடுக்க போறேன்னா உலகமே அதை கேட்கும். ஹலோ, நீங்க பேசுகிற வார்த்தை உலகமே கேட்கும். கர்த்தர் முழு உலகத்தை கேட்க வைப்பாருங்க. ஆமென், ஆமென். என்னுடைய சாட்சி பொதுவாக மாற போகிறது. அந்த ரங்கத்தில் கிடைத்த வெற்றிகள், ரகசியத்தில் கிடைத்த வெற்றிகள், கர்த்தர் அதை பொதுக்கூட்டத்தில் அதை வெளியாக்க போகிறார், அமலாக்க போகிறார். Your testimony is going public from this day in the name of Jesus. ஆமென். இனி அந்தரங்க வெற்றிகள் அல்ல, முழு உலகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசுங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் முதற்கொண்டு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்கள் பேசுகிற காரியத்தை கேட்கணும். உள்ளுக்குள் உங்களுடைய விசுவாசத்தையோ, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையோ, உங்களுடைய விசுவாச அறிக்கையோ வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த நாள் முதற்கொண்டு சத்தமிட்டு சொல்லுங்க, தைரியமாய் பேசுங்க. எதை பேச விரும்புகிறாயோ, எதை கர்த்தர் தம்முடைய வசனத்தில் பேச சொல்லியிருக்கிறாரோ, ஆணித்தனமாய் பேசுங்க, அதிகாரப்பூர்வமாய் பேசுங்க, விசுவாசிக்கிறவர்களாய் பேசுங்க. நீங்க பேசுகிற சீஷர்கள் கேட்கணும், நீங்க பேசுகிறது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கேட்கணும், நீங்க பேசுறது அயலகத்தார் கேட்கணும், நீங்க பேசுறது முழு உலகம் கேட்கணும். கேட்டுட்டு அவங்க சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் இப்படிதான். கிறிஸ்தவர்கள் உலகத்தின் மக்கள் அல்ல, வார்த்தையின் மக்கள். Christians are not people of the world, they are people of the word. எல்லாரும் சொல்ல, நான் வார்த்தையின் பிள்ளை. நான் வார்த்தையின் பிள்ளை. ஆமென். உலகத்தின் பிள்ளை அல்ல, நான் வார்த்தையின் பிள்ளை.
நான் பேசும்போது வார்த்தை மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க. வார்த்தை தவிர நான் வேற ஒன்றும் பேசுவதில்லை. 20 வாசிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும் போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். பாருங்க, இயேசுவானவர் சபித்த அத்தி மரத்தை கடந்து இயேசும் அவருடைய சீஷர்கள் போகிறதை இங்க பார்க்கிறோம். கவனிங்க, வேதம் சொல்கிறது சீஷர்கள் பட்டு போயிருக்கிற மரத்தை கண்டார்கள், ஆனால் அதோடு நிறுத்தப்படலை. 21 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பேதுரு நினைவு கூர்ந்து, பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, என்ன நினைவு கூர்ந்தாருங்க? இயேசுவானவர் மரத்தினிடத்தில் என்ன பேசினாரோ அதை அவர் கேட்டதனால அதை நினைவு கூறுகிறார். பாருங்க, நீங்க கொடுக்கிற விசுவாசத்தின் அறிக்கை மற்ற மக்கள் மறக்கவே மாட்டாங்க. Your confession of faith will make even forgetters remember for the rest of their life. நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசும்போது கவனிங்க, மறுக்கிறவர்கள் கூட அதை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். Because the word of God has life, so that even the one who is going through pain can never forget the word of God. வேதனையில் கடந்து போகிற மனுஷன் அதை மறக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறதுங்க. ஹலோ, எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஜீவனுள்ள வார்த்தைகளா, இல்ல சாவை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையின் வார்த்தைகளா? பேதுரு அதை கேட்டு நினைவு கூர்ந்து என்ன சொல்றார் பாருங்க. அவரை நோக்கி ரபி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். அவருக்கே காட்டுற ஆண்டவரே பாருங்களேன், ஆண்டவரே பாருங்க, நீங்க சபித்த மரம் பட்டு போயிற்று. The one who speaks never has to look for evidence. பேசுகிற ஊழியர், பேசுகிற மனிதன் ஆதாரங்களுக்காய் அத்தாட்சிகளுக்காய் தேடுவது கிடையாது. அதை கேட்கிற மனுஷன் தான் அந்த அத்தாட்சி அந்த ஆதாரத்தை பார்க்கிறான். பேசின ஆண்டவர் அதை குறித்து யோசிக்கவே இல்லை. ஏனென்றால் விசுவாசத்துக்கு நன்றாக தெரியும், நான் பேசினது நடக்கும். ஆனா இவன் ஆன பிறகுதான் பார்க்கிறான். கர்த்தர் ஆவதற்கு முன்பாகவே பார்த்து விட்டார். The difference between the hearer and the speaker is the speaker sees and therefore speaks, the hearer sees and therefore believes. Oh God, I feel like something. Governing, பேசுகிறவர்கள் பார்க்க வேண்டும். பேசுகிறவர்கள் நடப்பதற்கு முன்பாகவே அதை பார்த்துவிட்டு பேசுகிறார்கள். கேட்கிறவர்கள் பார்த்த பின்புதான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். விளங்கிடுச்சிங்களா? பேசுகிறவர்கள் ஏற்கனவே பார்த்ததுனால, ஆவிக்குரிய மன்றத்தினால பார்த்ததுனால அறிக்கை செய்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். இல்லாதவைகள் சொல்லும்போது உலகத்தில் இல்லாமல் பார்த்துட்டார். உன்னுடைய சுகத்தை வான மண்டலத்தில் அதை பார்த்து விட்டார். ஆவிக்குரிய மண்டலத்தில் சகலற்றையும் பார்த்த தேவன் அறிக்கை செய்யும் போது அதை தானாக நடக்கும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் கேட்கிற நமக்கு அதை பார்த்த பின்புதான், ஓ, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதா, இப்படிப்பட்ட ஒரு மண்டலம் இருக்கிறதா, இப்படிப்பட்ட ஒரு ரீதி இருக்கிறதா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் நமக்குள் இருக்கிறதா என்று புரிந்து கொள்கிறோம். பேதுரு இயேசுவை பார்த்து என்ன சொல்றாருங்க? அவரை நோக்கி, ரபி, ரபி, இதோ இதனா பாருங்க, நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். பட்டு போன பிறகுதான் பட்டு போயிற்று என்று அவர் சொல்கிறார். கர்த்தர் அதை சபிப்பதற்கு முன்பாகவே பட்டு போகும் என்று தெரிந்து பேசின உடனே அதை குறித்து கவலையும் படலை. திரும்பி வரும்போது அவர் பார்க்கல, அவங்க பார்த்தாங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவர் பேசி உங்களை கேட்க வைக்கிறது மட்டுமல்ல, கேட்ட பின்பு உங்க விசுவாசத்திட்டோட இதை பார்க்க வைக்கிறார். தேவன் உங்களுடைய விசுவாசம் உங்களுக்குள் கிளறி நீங்க கேட்கிறதை காணும்படியாக செய்ய வைப்பார். இந்த நாளில் கர்த்தர் உங்களை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, உன் காதுகள் அதை கேட்டிருக்கிறது, உன் கண்கள் காணும். சுற்றியுள்ள கண்கள் மட்டுமல்லங்க, உங்கள் கண்கள் காணும். ஹலோ, உங்கள் கண்கள் காணும்.
இந்த சத்தியங்களை கேட்டவர்கள் தங்களுடைய அற்புதத்தை காண்பார்கள். ஆமென். பேதுரு ஆண்டவர் இயேசுவை நோக்கி, இதோ ஆண்டவரே பாருங்க, நீங்க சபித்த மரம் பட்டு போயிற்று. அதை சொன்ன மாத்திரத்தில் இயேசு மரத்தோடு பேசின அந்த உதாரணத்தை பயன்படுத்தி அவருடைய சீஷர்களுக்கு விசுவாசத்தை குறித்தும் ஜபத்தை குறித்தும் போதிக்கிறார். பாருங்க, இயேசுவானவர் எல்லா சூழ்நிலைகளை பயன்படுத்தி சிறப்பான, மிகச்சிறந்த ஆவிக்குரிய சத்தியங்கள், ஆவிக்குரிய கோட்பாடுகள், ஆவிக்குரிய விதிமுறைகள் போதிப்பார். சாதாரணமான சூழ்நிலையை எடுத்து மிக வியக்கத்தக்கதான ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் கொடுப்பார். அன்றாட உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற காரியங்களை நீங்கள் அற்பமாய் எண்ணி விடாதீர்கள். இந்த சூழ்நிலைகள் மூலமாய் கர்த்தர் மிகப்பெரிய வெளிப்பாடுகள் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். கேட்கிறீங்களா நான் சொல்றது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சாதாரணமான சூழ்நிலைகளை தேவன் அதன் மூலமாய் விசேஷித்த வெளிப்பாடுகள் கொடுப்பார். அதுதான் இங்க பார்க்கிறோம். அவர் அதை சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் அதை பயன்படுத்தி அவர்களிடத்தில் விசுவாசத்தை குறித்த முக்கியத்துவத்தை போதிக்கிறார். அதாவது என்ன சொல்றார், நீங்கள் தேவனில் விசுவாசம் வைப்பீர்களானால், கவனிங்க, நீங்கள் தேவனில் விசுவாசம் வைப்பீர்களானால் வெறும் அத்திமரங்களை பார்த்து நீங்கள் பேசுகிற மக்களாக இராமல் இப்போது மலைகளை பேர்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகக்கூடிய மக்களாய் மாறுவீர்கள். நான் யோசிக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் ஒருவேளை இந்த சபையை அத்திமரங்களை சபிக்கிற மக்களாய் எடுத்துக்கொண்டு இப்போ அத்திமரங்களை விட்டு அதை விட மிகப்பெரிய ஒரு தடையை இருக்கிற இந்த அசைக்கப்படாத மலைகளை பார்த்து சொல்றார், அத்திமரம் வந்து உனக்கு தேவையில்லை, இதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், இனி நான் செய்யாததை நீ செய்ய போற. மலைகளை பேர்க்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய விசுவாச லெவலை இப்போ ஷிஃப்ட் பண்றாருங்க. ஏனென்றால் அத்திமரங்கள் சபித்து அதை பட்டு போகும்படியாக செய்வதை பார்க்கிலும் மலைகளை பார்த்து பேசி அதை சமுத்திரத்தை தள்ளுண்டு போக கூடிய ஆற்றல் உங்களுக்குள் தேவன் வைக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தின் எல்லையை தேவன் வர்த்திக்கப்படுகிறார். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், அத்திமரம் நான் சபிச்சு பட்டு போனாலே போதும், கர்த்தர் சொல்ற அது சாதாரண விஷயம், உன்னை நான் உயர்த்த போகிறேன், மலைகளை பேர்க்கிற மகனாய் உன்னை நான் மாற்ற போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மலைகளை பேர்ப்பீர்கள். மலைகளை பேர்க்கும் விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். தேவனில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். 23-24 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஒன்றை மட்டும் நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் வெறும் பேசுகிறதுனால மலைகள் பெயர்ந்து போகாது. அந்த வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை சொல்லுகிறேன் அதில் இருக்கு பாருங்க, சொன்னதுனாலே எத்தனை முறை சொல்லியிருக்கிறார் பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி முதல் சொல்லி தான் சொன்னபடியே இரண்டாவது நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே எத்தனை முறை இருங்க, மூன்றாவது
அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் நான்கு முறை. அப்போ சொல்லுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது பாருங்க. கர்த்தர் எதை வலியுறுத்த விரும்புகிறார்னா, நீ சொல்ல சொல்ல அது ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் நிற்கும், நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட்டா நிற்கும். சொன்னா நடக்குதுங்க, கட்டளையிட்டா அப்படியே சடன் ஹால்ட்டுங்க, ஸ்டாண்ட் டு அட்டென்ஷன் மாதிரி. கேஷுவலாக பேசலாம், கேஷுவலாக பேசினாலும் நடக்கும், கமாண்டாக பேசினாலும் நிற்கும். நடக்கிறதுக்கும் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? சாதாரணமாக பேசினாலும் நடக்கும், கட்டளை கொடுத்தா அப்படியே நிற்கும். சடன் ஹால்ட்டுங்க, சடன் பிரேக்ஸ் அழுத்தி நிறுத்தி, ஐயோ ஜெய வீரன் இடத்துல நான் போராடி கொண்டிருக்கிறேன்னு பிரச்சனைக்கு புரியும். ஆனால் எத்தனை முறை நாம் சொன்னாலும், நாம் வெறும் சொல்கிறதுனால மலைகள் பெயர்ந்து போவதில்லை, மாறாக நாம் எதை சொல்கிறோமோ அது தேவனுடைய வார்த்தையோடு இசைந்திருக்கும் போது அதில் இருதயத்தில் விசுவாசத்தை நீங்கள் கலக்கும் போது மலைகள் பெயர்ந்து போகும். அநேக ஏன் அதை சொல்கிறேன்னா, எத்தனையோ பேர் பாஸ்டர் நீங்கள் போதிக்கிற காரியத்தை நாங்கள் அப்படி பேசுகிறோம், நீங்கள் ஒவ்வொரு குறிப்பு கொடுக்கும்போது அதை எழுதி போயிட்டு நான் வீட்டில் சொல்கிறேன், வீட்டில் சொல்லி சொல்லியும் ஏதோ நடக்கலை பாஸ்டர். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தார். அந்த அவங்களுடைய அந்த இடம் வந்து ஒரு பெரிய காடு, அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் இருந்ததுங்க. அவருடைய வீட்டிலேருந்து ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த ஒற்றடை பாதையில் வரும்போது ஒரு உருவம் அங்கே நிற்கிறத பார்த்தார். உருவம் நின்ற உடனே அவர் வந்து இங்கே போதிக்கப்பட்ட எல்லாம் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், வார்த்தை, ஆவியின் அபிஷேகம் எல்லாத்தையும் கட்டவிழ்த்து பார்த்தாருங்க. பேசினா அந்த உருவம் நகர மாட்டேங்குது. ஏன்னா பாஸ்டர் சொன்ன எல்லா டீச்சிங்ஸ் நான் நீதிமான் நான் பரிசுத்தவான் எல்லாம் சொல்லி பார்த்துட்டார், நகரில் கிட்ட போய் பார்க்கும்போது அது உருவம் இல்லை, ஒரு பையன். அவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், அநேகர் இதுதான், பாஸ்டர் நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம் எதுவும் நடக்கலை, பேசினால் மட்டும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீ விசுவாசித்தால் நீ அவன் சொன்னபடியே ஆகும், சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்கிறேன். அப்போ நான் இருதயத்தில் விசுவாசித்து என் வாயினால் அறிக்கை செய்யும் போது அதை நான் பெற்றே தீருவேன். அதுதான் கர்த்தர் இங்கே போதிக்கிறார். அப்போ மலைகளை பேர்க்கக்கூடிய விசுவாசம் வேறு யாருக்குள்ள உங்களுக்குள் இருக்கிறது. இங்கே ஒவ்வொரு சாதாரணமான எளிமையான மிக தாழ்வான இப்போது தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள் மலையை பேர்க்கும் விசுவாசம் இந்த காலையில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுக்குள் மலை பெயர்க்கும் விசுவாசம் இருக்கிறது. இதை இந்த காலையில் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். இனி இருந்த வண்ணமாக ஒரு காலமும் நித்தியமும் நான் இருக்க போறதில்லை. சூழ்நிலைய பார்த்து பேசி 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 சூழ்நிலை குறித்து பேசின நாட்கள் முடிந்து விட்டதுங்க. இனி ஜெயமுள்ள வார்த்தைகள் மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஆமேன். இதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம், நீங்கள் சொன்னபடியே ஆகும். எப்பொழுது நீங்கள் சொல்லி அதை இருதயத்தில் விசுவாசிக்கும் போது. அப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இருக்கிற வரம்புகளை அகற்றும்படியாக நீக்கும்படியாக உங்களுக்கும் தேவன் மலை பெயர்க்கும் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் அதை பெற முடியும். ஆமென். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். மத்திய எழுந்த சுசேஷம் 17 அதிகாரம், இதனுடைய பின்னணி சுருக்கமாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு தகப்பன் வலிப்பினால் அவதிப்படுகிற அவருடைய மகனை கொண்டு வருகிறார். சந்திர ரோகி என்று அந்த பிள்ளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. வலிப்பு, மற்ற வார்த்தைகள் அது எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் வலிப்புள்ளவன். அந்த மகனை எடுத்துக்கொண்டு இயேசுவின் சீஷர் இடத்தில் போகிறார் அந்த தகப்பன். இயேசுவனுடைய சீஷர்கள் அவருக்கு உதவி செய்ய முடியாத ஒன்றுமால அவர்களால் செய்ய முடியல. அவங்க என்னதான் போராடி பண்ணாலும் அந்த பையனை விடுதலையாக்க முடியல.
அப்போ அந்த தகப்பன் என்ன செய்கிறார், அதன் பின்பு இயேசுனிடத்தில் அந்த அந்த மகனை கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் கேட்கிறார், ஆண்டவரே தயவு செய்து என்னுடைய மகனை குணமாக்கும். அதற்கு இயேசுவானவர் அந்த மக்களை கடிந்து கொள்கிறார், உங்களுடைய விசுவாசத்தின் குறைவினால் இது நடக்கவில்லை என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறார் இயேசுவானவர். ஆனால் கடிந்து கொண்ட பிறகு அந்த வாலிபனை சொஸ்தமாக்குகிறார், குணமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கின பிறகு சீஷர்கள் அவரோடு தனியாய் வரும்போது அவர்கள் கேட்ட கேள்வி, ஆண்டவரே அந்த மகன் அந்த தகப்பனுடைய பிள்ளைக்கு நாங்கள் ஏன் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கேள்வி கேட்டார்கள். அதற்கு இயேசு பதில் கொடுக்கிறார், 17 அதிகாரம் மத்தேயு 17:20 வசனம். அதற்கு இயேசு எதற்கு அவங்க கேட்ட கேள்விக்கு, இந்த அதற்கெல்லாம் பார்க்கும் போது கரெக்டாக எதற்கு இது சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும். கடகடன் வாசிட்டு போயிடவே கூடாது, நிறுத்தி அங்கே அதற்குன்னு சொல்லும் போது நீங்கள் பார்த்து கேட்கணும், ஆண்டவரே எதற்கு இந்த அதற்கு எதற்கு இங்கே இருக்கிறது. கேட்கும் போது தான் பதில் கிடைக்கும், பதில் கிடைக்கும் போது தான் நீங்கள் விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில் பிரயாசப்படுத்த முடியும். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவானவர் இந்த விசேஷங்களை பார்த்து அவர்களுடைய அவிசுவாசத்தினால்தான் அந்த மகனை குணமாக்க முடியவில்லை என்று சொல்கிறார். நீங்க சரியா அறிக்கை செய்யல என்று சொல்லவில்லை. ஒருவேளை அவங்க வந்து இயேசுவானவர் சொன்ன ஒவ்வொரு அறிக்கை செய்திருப்பார்கள், கவனிக்க வேண்டும், ஒவ்வொன்றும் இயேசுவானவர் சொன்னதை அவங்க வந்து செஞ்சிருப்பாங்க. அந்த வலிப்புள்ள அசுத்தாவை வந்து சபிச்சிருப்பாங்க, வான் வெளியும் சொல்லியிருப்பாங்க, போ இயேசுவ நாமத்தில் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் சொல்லி போகலாது, அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆகவே ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய அறிக்கை பிரச்சனை இல்லை, உங்க விசுவாசத்துல தான் பிரச்சனை. நீ வாயினால் அநேக காரியங்கள் அறிக்கை செய்கிறாய், ஆனால் இருதயத்தில் அதை நடக்கும் என்று விசுவாசிக்கிறது இல்லை. இருக்கிறீங்களா? அநேக விசுவாசிகள் பேசியும் அவர்கள் அந்த அற்புதத்தை பெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பேசிவிட்டாலும் இருதயத்தில் விசுவாசிக்கவில்லை, அல்லது விசுவாசித்தாலும் அசைக்கப்படுகிறார்கள், அலைகழிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்க, மற்ற வேளை சூழ்நிலையை பார்த்து அப்படியே விசுவாசத்தில் குறைந்து போகிறார்கள், அசைக்கப்படுகிறார்கள், தங்களுடைய விசுவாசத்தை எடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு முறை வந்து வார்த்தை அப்படியே பேசுறாங்க, இன்னொரு முறை சூழ்நிலையை பேசுறாங்க. ஆகவேதான் சொல்றார் இயேசு, அதற்கு அவங்களை பார்த்து என்ன சொல்றாருங்க, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், உங்கள் அவிசுவாசத்தினால் தான், உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய அறிக்கையில் இல்லை, உங்களுடைய அவிசுவாசத்தினால் தான். அப்போ பாருங்க, அந்த சீஷர்களை குறைப்படுத்தியது என்ன? அவங்களுடைய அவிசுவாசம். ஒரு வரம்புக்குள் அவர்களை வாழ வைத்தது என்ன? அவர்களுடைய அவிசுவாசம். அதான் ஆண்டவர் அங்கே போதிக்கிறார். எழுதிக்குங்க, தேவனுடைய வார்த்தை வரம்புகளை மேற்கொள்ளும் விசுவாசத்தின் விதையாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வரம்புகளின் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க எழுதிட்டீங்களா? தேவனுடைய வார்த்தை வரம்புகளை மேற்கொள்ளும் விசுவாசத்தின் விதையாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தின் விதையாய் இருக்கிறது. ஏன் என்ன சொன்னார் ஆண்டவரே? அடுத்ததுங்க, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். ஹலோ, அவர் சொல்கிறாரு, உங்களுடைய விசுவாசத்தின் விதையை பார்த்து நீ வந்து அற்பமா எண்ணிவிடாதே. கடுகளவு விசுவாச விதை உனக்கு இருக்குமானால் மலை போன்ற பிரச்சனைகளை பேர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த விதைக்குள் இருக்கிறது. கவனிக்க வேண்டும், ஒரு விதையை பார்க்கும் போது இதனால் என்ன செய்யக்கூடும், ஏன்னா அந்த விதைக்குள் அவ்வளவு சக்தி இருக்கிறதா, அவ்வளவு ஆற்றல் இருக்கிறதா நாம் யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, கடுகளவு விசுவாசத்தை வைத்து இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், அது அப்புறம் போம். அப்ப பாருங்க, சிறிதளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் மலைகள் உங்களுக்கு செவி கொடுத்து கிளம்பிட்டு போகும். கடுகளவு விசுவாசம் என்று சொல்லும் போது
உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு சிறிதா இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதே. ஏனென்றால் விதையினுடைய அளவு வைத்து கொண்டு அதை எடை போடாதே. அதற்குள் இருக்கிற ஆற்றல் அதனுடைய அளவை பார்க்கணும். பெரியது இயேசு சொல்கிற வார்த்தை கூர்ந்து கவனிங்க. கடுகளவு விசுவாசம் இருந்து இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல சொல்ல அது அப்புறம் போ ஏன் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதுதான் விசுவாசத்தினுடைய ஆற்றல். விசுவாசம் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குறது. சாத்தியம் இல்லாதது உங்களுடைய வாழ்க்கையில் கிடையாதுங்க. இருக்கிறீங்களா? எழுதிக்கங்க. விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் எல்லா காரியங்களை சாத்தியமாக்குகிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்ன? விசுவாசம் முடியாததை இயேசு செய்யும்படியாக அனுமதி கொடுத்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையாக இருக்கிறது. Faith is the supernatural force that allowed Jesus to do the impossible. சாத்தியமில்லாததை செய்யும்படிக்கு இயேசுவுக்கு அனுமதி கொடுத்தது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலாகிய விசுவாசமே. அதாவது சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் இருக்கிறது. அது தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசமே. அப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் அந்த கடைசி வாக்கியம், 20வது வசனத்தினுடைய கடைசி வாக்கியத்தை வாசிங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே கர்த்தர் என்ன சொல்றாரு பானே? அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போனால் நீங்கள் உங்களுக்குள்ளே இறங்காது. மெய்யாகவே மெய்யாகவே வரும்போது அப்படியே தலையில் கொட்டுற மாதிரி இருக்கும். ஹலோ, இயேசு உங்களை பார்த்து உங்களால் சொல்லும் போது நீ வாசிக்கும் போது என்னாலும் சொல்லணும், என்னால் கூடும். நீங்கள் வாசிங்க சிஸ்டர், அந்த வார்த்தை வச்சுக்கொண்டு. என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் இராதுனா எல்லாம் கூடும். சாத்தியமில்லாத கோடிக்கணக்கான சாத்தியமற்றவைகள், கோடிக்கணக்கான முடியாதவைகள் முடியும். நீங்கள் அதை முடித்து காட்டுவீர்கள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்கக்கூடிய ஒரு ஜெப கூட்டம், ஒரு ஜன கூட்டம், ஒரு விசுவாச கூட்டம் கர்த்தர் இந்த தேசத்தில், இந்த சபையில, இந்த பட்டணத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். காதலோர்கள் அதை கேட்க கடவர்களாக, காதலோர்கள் ஆவியான ஒரு திருவுளம் பற்றுகிறதை பெற்றுக்கொள்வர்களாக. இந்த சபையில், இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி காட்டுகிற ஒரு கூட்டம் கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய மனவாட்டி என்று கம்பீரமாகவும் பெருமையாகவும் அவர் சாட்சியிடுகிறார். என் மனவாட்டி என்னை போல் இருக்கும். நான் சாதாரணமான ஒரு மனவாட்டிக்காக நான் வரல, தாழ்த்தப்பட்ட ஒரு மனவாட்டிக்காக வரல, மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனவாட்டிக்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஜீசஸ், குட் காட் ஆல்மைட்டி, ஐ ஃபீல் சம்திங் இன் தி ஹெட் டுடே. ஒரு தீர்மானத்தோடு தான் கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தை வறுமைகளை மேற்கொள்ளும் விசுவாசத்தின் விதையாய் இருக்கிறது. அப்ப இந்த விசுவாச வார்த்தை எனக்குள் இருக்குமானால் எல்லாமே சாத்தியமாகும். ஆமென். முடியாததை இயேசு முடியும்படியாக செய்ய வைத்தது என்னங்க? இந்த இயற்கை கப்பற்பட்ட விசுவாசத்தின் ஆற்றல் தான். இயேசுவே சொல்றார் பாருங்க, இந்த மலை போன்ற அல்லது மலையை பேர்க்கக்கூடிய விசுவாசத்தை சிறிய கடுகு விதையோடு ஒப்பிட்டு பேசுகிறாருங்க. கம்பேர் பண்றாரு பாருங்க. கம்பேரிசன் சாத்தியம் ஆகுறதா? புத்திக்கு எட்டுதான். புத்திக்கு எட்டாத ஒரு காரியம், ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க வந்து நிச்சயமா கடுகு பார்த்துருக்கீங்க நான் நம்புறேன். கடுகு பார்க்காத ஒரு ஆள் இந்த சபையில் இருக்கவே முடியாது. வீட்டுக்கு சென்ற உடனே சாப்பிடாதீங்க.
உள்ளே போயிட்டு அந்த கடுகு ஒரே ஒரு கடுகு கையில் எடுத்துட்டு அதை வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு சொல்லுங்க, இது வரைக்கும் நான் உன்னை எத்தனையோ குழம்புகளும் போட்டு நான் ஆக்கியிருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு என்ன நீ ஆக்கிட்ட, நீ என்ன குழம்பாக வறுத்து என்னை எடுத்துட்ட, ஆகவே இந்த நாள் முதற்கொண்டு இந்த அளவு விசுவாசனுக்குள் இருந்தாலும் போதும், மலையினா சமுத்திர தள்ளுண்டு போக முடியாங்க நான் செய்வேன். மலைகளை பேர்க்கும் விசுவாசம் எதோடு ஒப்பிட்டு பேசுறாருங்க, இட்ஸ் த ஸ்மாலஸ்ட் சீட் இன் த வேர்ல்ட். கடுகு விதை தான் இருக்கிறதுல மிக சிறிய விதையா இருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சரியான நிலைமைகளை நாம் ஏற்படுத்தும் போது ஒரு விதைக்கு ஆற்றல், ஒரு விதை ஆற்றல் பெறுகிறது. ஒரு விதை எப்பொழுது ஆற்றல் பெறுகிறது, எப்பொழுது அந்த வல்லமை பெறுகிறது, அதற்கு சரியான நிலைமைகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கும் போது. When you create proper conditions, the seed has the power to produce fruit. சரியான சூழ்நிலைகள், சரியான நிலைமைகளை நாம் உருவாக்கும் போது அந்த விதை ஆற்றல் பெறுவதற்கு, சக்தி பெறுவதற்கு, வல்லமை பெறுவதற்கு, அந்த வல்லமை பெற்றுக்கொண்டு கனியை உண்டாக்குவதற்கு மாறுகிறது. ஒரு சிறிய விதை பாருங்க, அது எப்படிதான், எப்படிப்பட்டதாய் மாறுகிறது, விதைகள் செடிகளாய் மாறுகிறது அல்லது மரங்களாய் மாறுகிறது. அந்த செடிகள் அல்லது மரங்கள் வந்து என்ன செய்கிறது, கனிகளை கொடுக்கிறது. அந்த கனிக்குள் பல்வேறுபட்ட விதைகள் இருக்கிறது. அந்த பல்வேறுபட்ட விதைகளுக்குள் பல மரங்கள், பல செடிகள், பல கோடிக்கணக்கான செடிகள், பல கோடிக்கணக்கான மரங்கள் இருக்கிறது. அந்த பல கோடிக்கணக்கான மரங்களும் செடிகள் திருப்பியும் கனி கொடுக்கும் போது அந்த கனிகளுக்குள் மீண்டும் அதிகமான விதைகள் இருக்கிறது. அப்போ ஒரே ஒரு விதைக்குள் ஒரு காடு நிரம்பிய, கோடிக்கான ஏக்கர் நிரம்பிய மரங்களும் செடிகளும் உண்டாக்கி அந்த மரங்கள் செடிகளுக்குள் இன்னும் கனியை கொடுத்து அந்த கனிகளுக்குள் இன்னும் ஏராளமான விதைகள் வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது ஒரே ஒரு விதை. கர்த்தர் சொல்றார், அந்த விதை நீங்க தான். ஒரு காடை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் மட்டுமே இருக்கிறது. ஒரே ஒரு விசுவாசி எனக்கு தீர்மானம் எடுப்பார், ஆனால் நான் அந்த விதையாய் இருக்க போகிறேன். நான் விதையாய் வளரும் போது, நான் ஒரு செடியை மாறும் போது, அந்த செடியாய் அந்த மரமாய் மாறும் போது, ஒரு விதையாய் நான் ஆரம்பிக்கப்படுகிறேன். ஆனால் அந்த பூமிக்குள் நான் புதைக்கப்படும் போது, என் சுயத்துக்கு நான் சாகும் போது, நான் அடிமட்டத்தில் போகும் போது, யாருக்கும் தெரியாத அந்த முறைமையின் கீழ் நான் போகும் போது, அந்த செயல்முறையின் கீழ் நான் போகும் போது, எனக்கு நானே மறிக்கும் போது, நான் மிகுந்த கண்ணியுள்ளவனாய் மாறுகிறேன். சுயத்துக்கு சாகிறவன் நான் சொல்கிறேன் மிகுதியை கொண்டு வருவான். Oh, I got somebody in the house today. You're going to go somewhere today. You got to believe what I'm saying about you. You are that seed of God. நீங்கள் தான் அந்த தேவனுடைய வித்தாய் இருக்கிறீங்க. நீங்கள் தான் அந்த தேவனுடைய விதையாய் இருக்கிறீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் அறம் பெறும் மரங்களை எழுப்ப போகிறார். அந்த மரங்கள் மூலமே அநேக பழங்கள் வர போகிறது. அந்த பழங்களுக்குள் அநேக விதைகள் மீண்டும் எழும்ப போகிறது. கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய பெருக்கத்தின் விதையாய் இருக்கிறீர்கள். ஒரு மரம் அல்லது செடியை வளர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அந்த மரம் வரும்போது அநேக பழங்கள் வருகிறது, கனிகள் வருகிறது. அந்த ஒவ்வொரு கனிக்குள், அந்த ஒவ்வொரு பழத்திற்குள் ஏராளமான விதைகள் அதிகமாய் வருகிறது. அந்த விதைகள் மீண்டும் எடுத்து அப்படி தான் ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு நாட்டிலும் மரங்களும் செடிகளும் வளர்கிறது. கனி நிறைந்த தேசங்களாய் அவைகள் மாறுகின்றன. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தான் அந்த விதை. ஆமென். எப்படி சரியான நிலைமைகளை நாம் உருவாக்கி கொடுக்கும் போது அந்த விதைக்கு ஆற்றல் ஏற்படுகிறதோ, அதே போலவே உங்களுடைய விசுவாசம் சரியான நிலைமைகளின் கீழ் அது வரும்போது வளர்ந்து மிகுந்த கனி கொடுக்கும். எப்படி ஒரு சாதாரணமான ஒரு விதைக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குமானால், ஒரு
கடுகு விதைக்கு இவ்வளோ பெரிய மரம் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் எடுத்து அந்த கடுகு மரத்தை பார்க்கும்போது நீங்கள் நம்புவீங்களா இவ்வளோ சிறிய விதையிலிருந்து அது வந்திருக்கிறதுன்னு? அதற்குள் ஏராளமான பறவைகளும் பட்சிகளும் ஏராளமான காரியங்கள் இல்லையா, அநேக ஆகாயத்து பறவைகள் அதற்குள் தஞ்சம் புகுறுது. அந்த விதை பலவற்றை வாழ வைக்கிறது. ஏன்? தன் ஆற்றல் தனக்குள் வைத்திருந்தால் அது வந்திருக்காது. தன் ஆற்றலை முதலீடு செய்தது. பிகாஸ் இட் இன்வெஸ்டட் இட்ஸ் பவர் இன் டு த கிரவுண்ட் இட் ப்ரொடியூஸ் ஃப்ரூட் அபவ் த கிரவுண்ட். பூமிக்குள் தன்னுடைய ஆற்றலை விதைத்ததுனால பூமிக்கு மேலாக மிகுந்த கனியுள்ள ஒரு வாழ்க்கையை, மிகுந்த கனி நிறைந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கினது. தயவுசெய்து உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதலடி செய்யுங்க. முதலடி செய்யும் போது அதனுடைய விளைவுகள் அதிகபட்சமாக இருக்க போகிறதுங்க, அதிகபட்சமாக இருக்க போகிறதுங்க. நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். எப்படி அந்த விதைக்கு இவ்வளோ மரங்களும் செடிகளும் அதில் அவ்வளோ கனிகளும் அந்த கனிகளும் எவ்வளோ விதைகள் உருவாக்குறதோ என்னுடைய விசுவாசம் சரியான நிலைமைகளின் கீழ் சரியான சூழ்நிலைக்கு நான் அமைத்து கொடுப்பேன். ஆனால் என்னுடைய விசுவாசம் வளர்ந்து கனி கொடுக்கும். இதனால் முதற்கொண்டு உங்கள் விசுவாசம் எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும். சாத்தியமில்லாதது ஒன்றுமே உங்களுக்கு கிடையாதுங்க. ஹலோ, கேட்குறீங்களா? சாத்தியமில்லாதது ஒன்று உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே சாத்தியமாகும். உங்கள் விசுவாசத்துக்கு முன்பாக எல்லாம் தாழ்ந்து போகும். உங்கள் விசுவாசத்திற்கு முன்பாக எல்லா சூழ்நிலைகள் சாஷ்டாங்கமாய் பணியும். இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராய் நிமிர்ந்து நின்று உங்களுக்கு மேலாய் நின்று நான் மலை என்று சொன்ன காரியங்கள் இன்றைக்கு அது தகர்த்தப்படுவது மட்டுமல்ல, அது பேர்ந்த சமுத்திரத்தினுடைய ஆழத்திற்குள் தள்ளுண்டு போக போகிறது. அந்த மலை இருந்ததா என்ற ஆதாரம் கூட அத்தாட்சி கூட இல்லை. ஏன்னா சமுத்திரத்தினுடைய ஆழத்திற்குள் அது மூழ்கப்பட போகிறது. இனி அந்த அப்படிப்பட்ட ஒரு மலை அந்த இடத்துல இருந்ததா என்று மற்றவங்க நீங்கள் சொன்னதான் தெரியும். அந்தளவுக்கு கர்த்தர் உன் மலையை பேருத்து அதை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக பண்ண போகிறார். ஆனால் எதைக்கு வைத்து செய்ய போகிறாருங்க? உன் விசுவாசம். யாரும் விசுவாசம் சொல்லாத, என் விசுவாசம், எனக்குள் அவர் வைத்திருக்கிற விசுவாசம், என் விசுவாசம் ஜெயம் உள்ளது. மை ஃபெய்த் இஸ் விக்டோரியஸ். My faith is victorious. உங்களுடைய விசுவாசம் ஜெயம் உள்ளது. நாம் யாவரும் வேந்து நிற்போம்.